Hi friends, today's special longan drinks. அதாவது ஐர் மத்து குச்சிங். ஸோ வெயில் காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், இல்லை ஐஸ் கட்டி போட்டு கூட குடிக்கலாம், ரெண்டு விதமாக. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து, அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ் கேரளில். அதாவது பெத்தாலிங் ஸ்ட்ரீட் போனீங்கனாக்கா அங்கே சைனீஸ் ஷாப்பில் விற்பாங்க, ரொம்ப ஆள் வந்து க்யூ கட்டியிருப்பாங்க. ஸோ அதில் நானும் ஒரு ஆள் எப்போதும் வாங்கி குடிப்பேன் மதி. ஸோ இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும் நான் குடித்து. ஸோ அதை டேஸ்ட் வந்து ஒன்றும் அதே போல் தான் இருக்கு. நான் இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ரெசிபியில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எல்லாம் வந்து மருத்துவம் கொண்டது, பொருட்களை வந்து மருத்துவம் கொண்டது. ஃப்ளேம்க்கு காஃப்க்கு நல்ல ஒரு மெடிசன். ஸோ இதில் பாய்க்கிற பொருட்களாக வந்து நம்ம ஹர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சைனீஸ் மெடிசன் ஷாப்பில் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்க. தேவையான பொருட்கள் ட்ரை லாங்கான் 200 கிராம் எடுத்துக்கங்க. லவ் ஹான் குவா, இது வந்து ஹர்பல்ஸ் பழம், இது ஒன்று எடுத்துக்கங்க. ராக் சுகர் 250 கிராம், கல்லு சீனி. இது விண்டர் மேலன் 20 கிராம் எடுத்துக்கங்க. இது இந்நாளே பொருட்களில் சூப்பரான ட்ரிங்க்ஸ் தான். இப்போ வாங்க அது எப்படி சமைக்கிறது பார்க்கலாம். ஒரு பாட் எடுத்துங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஒரு 800 ml ஊற்றிக்கங்க. ட்ரை லாங்கன் வந்து போட்டுங்க. அடுப்பை தட்டி விட்டுருங்க, அது லேசாக அனலாக ஏறிட்டு இருக்கும். ஸோ இந்த லவ் ஹான் குவான் வந்து எடுத்து நம்ம உடச்சி போடணும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ராக் பண்ணிங்கனாக்கா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உடச்சி போடலாம், ஈஸியாக அது வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடச்சி போடுங்க. அதோட ஸ்கின் வந்து சாப்பிட வேணாம், ஆனால் பாயில் பண்ணலாம். பாயில் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கிறப்ப ஸ்கின் ஒதுக்கிச்சுலாம். மற்றதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற பொருட்கள் தான். இது வந்து நல்ல ஒரு மருத்துவம். நீங்கள் தண்ணியில் போட்டது குணராகவே இந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிரும், கலர் மாற ஆரம்பிச்சிடும். கருப்பு சீனி போட்ட மாதிரி ஒரு கலர் கொடுக்கும், அந்தளவுக்கு வாசமாக மனமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நம்ம கொஞ்சம் பாயில் பண்ணி விடணும். இந்த பொருட்களோடு சேர்த்து இன்னும் 2 ஜாம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது விண்டர் மேலன் 20 கிராம், ராக் சுகர் 250 கிராம். ஸோ ராக் சுகர் வந்து கல்லு சீனி. ஸோ வேறு பொருட்கள் எதுவும் போட வேணாம், இவ்வளோ தான். இதையும் நல்லா கலக்க விட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுதும் ஆறின பிற்பாடு நம்ம சர்வ் பண்ணலாம், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஹாட்டாகவும் குடிக்கலாம், அல்லது கூலிங்கோட ஐஸ் கட்டி போட்டு கூட குடிக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ ஆல். லவ் யூ ஆல். டேக் கேர். ஹாப்பி குக்கிங். பை பை. காட் பிளெஸ் யூ ஆல். Drop it.